திருநாளுடைய பிரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவா சரணம், மாயப்பிரபருக்கும் மகாபிரைவாடி போற்றி. ரஷ்யன் இண்டாலஜிஸ்ட், ரொம்ப பிரசித்தியானவர், அவர் பேர் டாக்டர் எஸ் ஐ துலாவ். அந்த டாக்டர் துலாவ் பெரியவாளை வந்து சுங்குவார சத்திரத்தில், அதாவது மெட்ராஸ்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அடுத்து சுங்குவார சத்திரம் தான். அந்த இடத்துல இருந்து பெரியவாளை தரிசனம் பண்றா. தரிசனம் பண்ண உடனே பெரியவா அவரோட படிப்புகளை பத்தி கேட்டா, இன்டாலஜிஸ்டா இருக்காரு, என்ன படிப்பு எல்லாம், அதை பத்திலாம் கேட்டா. அப்புறம் இப்போ துலாவ் வந்து அவர் பெரியவாளை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லி உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி அளிச்சதுக்கு நான் ரொம்ப என்னோட சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பெரியவாளோட நேரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். 2 கேள்விதான் என் மனசுல இருக்கு, அதை நான் கேட்கறேன். பெரியவாள் ஏத்துண்டா நான் கேட்க கேள்விக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா, முதல் கேள்வி, ஒரு மனுஷன் வாழ்க்கையில மதத்தை நம்புறதே இல்லை, அவன் வாழ்க்கையில எந்த சடங்குகளையும் வச்சுக்கிறது இல்ல, மதத்தை நம்புறது இல்ல, எந்த சடங்குகளையும் வச்சுக்கிறது இல்ல, கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ அவன் போறது இல்ல, அவனுக்குன்னு எந்த ஒரு டாக்மாவும் கிடையாது. இது பிரகாரம் தான் வாழணும், இது இந்த சட்ட பிரகாரம் வாழணும், அந்த சட்ட பிரகாரம் வாழணும், இந்த சம்பிரதாயத்தை வச்சுக்கணும் அப்படி என்ன, அவன் மனசுல எந்த டாக்மாவும் இல்ல. அவன் ஒரு இந்த ஈஸ்வரனோட சிருஷ்டியில காத்த சுவாசிச்சுண்டு சொந்தத்துல இண்டிபெண்டா இருக்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷன். திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஒரு மனுஷன் மதத்தை நம்புறது இல்ல, அவனுக்கு எந்த சடங்குகள் மேலேயும் நம்பிக்கை இல்ல, எந்த கோயிலும் சர்ச்சும் அவன் போறது இல்ல, எந்த ஒரு டாக்மாவையும் எந்த ஒரு அதீதமான நம்பிக்கையும் தானா வளர்த்துட்டு அதுதான் சத்தியம் நினைச்சிட்டு தன்னை உட்படுத்திக்கிறது இல்லாம, அப்படிப்பட்டவன் நல்லதையே நினைக்கிறான், நல்லதையே செய்யறான், வாழ்க்கை முழுக்க நல்ல விஷயங்களையே பண்ணிட்டு இருக்கான். உங்களை நான் கேக்குறது சார், ரொம்ப ரொம்ப உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு வாழ்க்கையில அவனோட காலம் முடிகிற போது சால்வேஷன், அதாவது மோட்சம் உண்டா இல்லையா, அப்படிப்பட்டவனுக்கு மோட்சம் உண்டா இல்லையா. நல்லதையே நினைக்கிறான், உலகத்தில் இருக்கிற சர்வ பேருக்கும் நல்லதையே செய்ய முயற்சிக்கிறான். வேற எந்த எந்த விஷயங்களையும் எந்த மதத்தையும் எந்த சாமியையும் எந்த சடங்கையும் எடுத்துக்கிறது இல்ல. அப்படிப்பட்டவனுக்கு அவன் காலம் முடிகிற போது மோட்சம் உண்டா இல்லையா கேட்டான். ரெண்டு நிமிஷம் பெரியவா மௌனமா இருந்தா, தபஸ்ல இருந்தா, பேசாம இருந்தா, கண்ணு மூடிண்டா. அந்த சமயத்துல அந்த இடத்தையே ஒரு தெய்வீக கலை இருந்தது அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான அட்மாஸ்பியர், தெய்வீகமான சூழ்நிலை உருவாச்சு பெரியவாரோட அந்த மௌனத்துல. 2-3 நிமிஷம் பேசாம மௌனமா இருந்தா, கண்ணை மூடிட்டு இருந்தா. அவளுக்கே உரிய அந்த தெய்வீக சிரிப்பை மெதுவா சிரிச்சுண்டு அவரு பதில் சொல்றா, உண்டு, அவனுக்கு மோட்சம் அடைகிற சர்வ தகுதியும் உண்டு, எல்லா தர்மங்களுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டாவன். அப்படிப்பட்டவரும் மோட்சங்களை அடையறதுக்கு தர்மங்கள் அவனுக்கு இடம் உண்டு, அவன் அடையலாம். இத கேட்ட உடனே அவன் வந்து அப்படியே சந்தோஷத்துல இறப்பானா, சந்தோஷத்துல குதிச்சான். அடாடாடாடாடா, இப்படி ஒரு பதில் எங்கேந்து வரும்? இந்த பதிலுக்கோசரம் என்னோட ஹிருதயம் இல்ல 100 பல வருஷங்கள், 4 வருஷம், 5 வருஷமா நான் இயங்கியிருக்கேன். இப்படி பதில் யாருமே சொன்னது இல்லையே. எங்க சம்பிரதாயத்துக்குவா நாங்க பண்ற தர்மத்தை பண்ணு, அப்பதான் அவனுக்கு மோட்சம். இல்ல நாங்க என்னென்ன நம்பிக்கைகளை வச்சுருக்கோம் அந்த நம்பிக்கை நீ புடிச்சுக்கோ, அப்பதான் அவனுக்கு மோட்சம். நீ போற பாதை தப்பு. இப்படிதான் ஊர் பேசிச்சு. நான் உங்ககிட்ட விவரமா கேட்டேனே, எதுவுமே எனக்கு தெரியாது, நல்லது மாத்திரம்தான் பண்ணுவேன், நல்லதையே நினைப்பேன், உண்மையான நல்லது நினைப்பேன், உண்மையான நல்லது மாத்திரம்தான் பண்ணுவேன். எனக்கு நீ எந்த டாக்மாவும் கிடையாது, எந்த பொய்யான சட்டத்திட்டமும் நான் வச்சிருந்து கட்டின அதல. எனக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சாகர போது? பரமாத்மா பதில் சொல்றா, டாக்மாவெல்லாம் கீதை என்ன சொல்றாரு கிருஷ்ணன், அதேதான் பெரியவா சொல்றான். டாக்மாவே இல்லாத மகாபிரபு சொல்றா, நிச்சயமா உண்டு அப்படின்னா.
குதிக்கிறான், ஆனந்தத்துல குதிக்கிறான். இப்படி ஒரு பதில் என் ஜென்மால நான் எங்கேயுமே கேட்டது இல்லையே, இதுக்குள்ளயே காத்துன்னு இருக்கேன். ஆஹா, இனிமே வந்து நீங்க சொல்றது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. அவன் சொல்றான், ரொம்ப நன்றி. அவன் பெரியவாட சாரன் தான் சொல்றான், அவனுக்கு அதுதான் தெரியும் இல்லையா, அந்த வெள்ளக்காரன் இல்லையா. ஐ தேங்க்யூ சார், ஐ தேங்க்யூ சார், ஐ தேங்க்யூ சார், அப்படியே கண்ணில் தாரதாரியா தண்ணியோட குதிக்கிறான் அவன். பெரியவா மெதுவா சிரிச்சுட்டு கொஞ்சம் பெருசா சொல்றான், இப்போ ஆன்சரை பெருசு பண்றான். அப்பா, நான் சொன்ன பதில் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷா வாழ்ற வாழ்க்கைய வச்சுட்டு நான் என்னமோ பழைய விஷயங்களுக்கு மாத்தி சொல்றதா நீ நினைச்சுன்றாத, அப்படி நான் சொல்லல. நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிற பிராச்சீனமான கிரந்தங்கள் பூரா இதுதான்ப்பா சொல்றது. நான் உனக்கு சொல்றேன், பிராச்சீனமான கிரந்தங்கள் பூரா இதுதான் சொல்றது. நிறைய பேர் ஞானத்தடையணும்னு முயற்சி பண்றவா இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவன் என்ன சொல்றான், ஆஸ்பிரன்ஸ் சொல்லுவா இங்கிலீஷ்ல, ஆஸ்பயர்னா ஆசைப்படுறது. அந்த ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறவா நிறைய பேர் இருக்கா, பெரியவா லிஸ்ட் கொடுக்குறா. அக்னாஸ்டிக்னு ஒரு ஒரு வகையா, அவ வந்து கடவுள்னு ஒன்னு உண்டா அது சத்தியமா பொய்யா அப்படின்னு நன்ன யோஜனை பண்ணி அவங்க மூளைய வச்சுட்டு தெரிஞ்சுண்டு அவ ஒரு முடிவுக்கு வரா, கடவுள்னு ஒருத்தர் இல்ல, மனுஷனோட கற்பனை தான் கடவுள். உலகத்துல இயற்கையா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லாத கடவுள் மேல திணிச்சுண்டு இவா கடவுள் கடவுள்னு சொல்றா, அவன் மூளையில நிஜமா யோஜனை பண்ணி கடவுள்னு ஒருத்தர் இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு அந்த அக்னாஸ்டிக் வரான். புத்திஸ்ட் இருக்கான், புத்தர்கள் அவ சம்பிரதாயத்தார் என்ன பண்றான்னா, அவ சூன்யவாதின்னு பேரு, சூன்யத்தை தான் அவளோட வாதமே, சூன்யவாதம் தான். அவளுக்கு எதுவுமே இல்ல பூமியில, சூன்யம் மந்திரம் தான் இருக்கு. நத்திங் இஸ் எக்ஸிஸ்டன்ட், எதுவுமே பூமியில இல்ல, சூன்ய மந்திரம் தான் இருக்கு. இப்படி பேசுற சூன்யவாதிகள் புத்தர்கள், இவா ஒரு வகையரா. ஜெயின்ஸ் இருக்கா, அவ என்ன பண்றானா, தங்களோட உடம்ப முடிஞ்ச மட்டும் கஷ்டப்படுத்திக்கிறது, உடம்ப கஷ்டப்படுத்தினா எது சத்தியமோ அந்த சத்தியத்தை அடைஞ்சுடலாம் அப்படிங்கறதுக்கு பலவிதமான சம்பிரதாயங்கள் மூலம் பலவிதமான விரதங்கள் மூலம் அவ உடம்ப கஷ்டப்படுத்திப்பா. இவா ஜெயின்ஸ். சைவர்கள் இருக்கா, அவ என்ன பண்றா, வைஷ்ணவைட்ஸ் இருக்கா, வைஷ்ணவர்கள் இருக்கா, அவ என்ன பண்றான்னா பர்சனலா சுவாமியோட சுவாமிய பர்சனல் சுவாமியா பாத்துக்க, என்னோட சுவாமி. ஒரு சைவேட் இருந்தா என்னோட பரமேஸ்வரனுங்கிறா, ஒரு வைஷ்ணவேட் இருந்தா என்னோட மகாநாராயணனுங்கிறா. இது சொந்தமா அவளோட ஒரு டச் வச்சுக்கிறா, சுவாமியோட வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றா, அது பர்சனல் டச்ல நடக்கிறது. ரொம்ப அன்பு, ரொம்ப அன்பு அவளுக்கு, ரொம்ப பக்தி, அந்த அன்பு தான் பக்திங்கிறோம். அந்த பக்தியோட அன்போட சுவாமிகிட்ட அவ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, சுவாமியோட அவ வேலைகள் அப்படி போயிட்டு இருக்கு. அத்வைத்தின்னு அது அது அவ இருக்கா. அவ என்ன சொல்றானா, இந்த மொத்த உலகம், காஸ்மிக் ரியாலிட்டின்னு சொல்ற இந்த இந்த பிரபஞ்சம், அது பிரபஞ்சம்னு சொல்றது அந்த வார்த்தை, இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே ஒரே ஒரு வஸ்துவோட மேனிஃபெஸ்டேஷன், ஒரே ஒரு வஸ்துவோட உருவகம், ஒரே ஒரு வஸ்துவோட. அத்வைதனோட நம்பிக்கை இப்படி, ஒரே ஒரு வஸ்துவோட ஒரு உருவகம் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் அப்படின்னு அவ நம்புறான். இப்போ பெரியவா சொல்றா, இப்படி நினைக்கிற இந்த அஞ்சு பேருமே உண்மைக்கு கிட்ட உண்மையை நோக்கி தான் போயிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேருந்து பல 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 ஒரே இடத்துல இல்லாவாலாம், பல பல இடத்துல அவ நிக்கிறா. உண்மைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கா, கொஞ்சம் தள்ளி இருக்கா, கொஞ்சம் தள்ளி இருக்கா, ரொம்ப தள்ளி இருக்கா, இப்படி எல்லாம் அவ நிலைகள் இப்படி இருக்கு. ஆனா அவ உண்மையை நோக்கி தான் போறாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அவளெல்லாம் அலட்சியப்படுத்துறதோ தப்புன்னு சொல்றதோ அவசியமே இல்லாதது, அவ உண்மையை நோக்கி தான் போயிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தியத்தை நோக்கி, அந்த ஞானத்தை நோக்கி இவா போயிடுவா. இவா வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசை வச்சுட்டு பண்ணி 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 கன்க்ளூஷன் என்ன வந்தாலும் கவலை இல்ல. அவ வந்து கடவுளை ரிஜெக்ட் பண்ணாலும் தப்பு இல்ல. ஆனா அந்த 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 முயற்சி பண்றவன் இருக்கானே அவன் வந்து ரொம்ப வசதிப்பா. யார விட தெரியுமா சொல்றேன், ஐட்லர் இருக்கான் பாருங்க, சோம்பேறியா இருக்கான் பாருங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, நான் கடவுளை அடையணுமா இல்லையாங்கறத பத்தி சிந்தனையே இல்லாம வாழ்க்கையே சத்தியம்னு அதையே வாழ்ந்து இருக்கானே, சுவாமியை அடையணுங்கிற முயற்சி இல்லாம இருக்கானே, முமுக்ஷு இல்லாத மகா சோம்பேறியை விட இந்த அஞ்சு பேரும் சொந்தமா யோஜனை பண்ணி கடவுள் இல்லான்னு இவங்க தீர்மானம் பண்ணிருந்தாலும், இல்ல கடவுள்கிட்ட ரொம்ப பர்சனலா அன்பு வச்சாலும், இல்ல கடவுள் சூன்யம் தான் பெருசு அப்படி சொன்னாலும், இல்ல உடம்ப சரி சமப்படுத்திக்கிறேன்னு சொன்னாலும், இல்ல ஒரே வஸ்துதான் உலகத்துல சர்வமா இருக்கு அப்படின்னு அத்வைத்தவாதத்தை சொன்னாலும், எது சொன்னாலும் எது சொல்லாட்டாலும், இந்த அஞ்சு பேரும்
பல பல நிலைகள்ல சுவாமிய பார்த்து சத்தியத்தை பார்த்து போயிட்டு இருக்கா. ஆனா இந்த முயற்சியே இல்லாம எந்த விஷயத்தை பத்தியும் சிந்தனை பண்ணாம ஈஸ்வர் நடைதாம பிறந்திருக்கோங்கிற பெரும் சத்தியத்தை மறந்த முட்டாள் இருக்கானே, அவனை விட இவங்க எல்லாம் ரொம்ப மேல். மறந்துடாத, சுவாமிய பத்தி தெரிஞ்சுக்கிற சிந்தனையே இல்லாதவன் தெய்வத்தை அடையணும், மகாசத்தியத்தை அடையணும், பேரறிவு அடையணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாதவனுக்கு பதிலா இந்த இந்த அஞ்சு பேரும் எவ்வளவோ வசதிப்பா, அதை மனசுல வச்சுக்கோ. நான் சொன்ன இந்த பதில் பூரா எங்களோட பிராச்சீனமான கிரந்தங்கள்ல இருந்து நான் சொன்னேனே தவிர்த்து என்னோட சொந்த பதில் நினைச்சுன்றாத இத அப்படின்னு சொன்னான். அவன் அப்படியே அசந்து போய் நின்னான். என்ன ஞானம், என்ன தெளிவான ஒரு ஒரு எக்ஸ்போசிஷன், எவ்வளவு அழகா சொல்ற விஷயத்த, எவ்வளவு எவ்வளவு ஆழம் இருக்கு, எவ்வளவு சத்தியம் இருக்கு. ஒரு நிமிஷத்துல அஞ்ஞானத்தை எப்படி உடைக்கிறா, தவிடுபுடி ஆக்கிறா, இது ஞானம், இது தெய்வம்டா அப்படியே மனசுல அவருக்கு அவர் சந்தோஷம் குதிக்கிறது இருக்கு. பெரியவா, நான் அடுத்த கேள்வியை கேட்கிறேன் சார், நான் அடுத்த கேள்வியை கேட்கிறேன் அவருக்கு சார். ஆனா நம்ம எல்லாரோட பெரியவாட தெரிஞ்சவர் அவர் தான் தோன்றது. அவர் கேட்கிறார், நான் அடுத்த கேள்வியை கேட்கிறேன் சார், கேளு கேக்கலாம். எனக்கு விசிஷ்டாத்வைத்தத்தை பத்தி புரியுறது, அதை நான் ஏத்துக்க முடியறது மனசுல. ஆனா அத்வைத்தத்துல எனக்கு நிறைய குழப்பம் வந்துடுது. நீங்க அத்வைத்தத்தில் அடிக்கடி மாயான்னு ஒன்னு சொல்றீங்க இல்லையா, அதை பார்த்து எனக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுறது. என்ன குழப்பம்னா, மாயாங்கிறது இல்லாதது அப்படிங்க, அப்புறம் இல்லாதது எதுக்கு பேர் கொடுக்குறீங்க? அதான் மாயான்னு சொல்லிட்டீங்களே, அப்ப அதான் இல்லையே, அப்புறம் அதுக்கு எதுக்கு ஒரு பேரு? அந்த இரு இல்லாததுக்கு ஒரு பேர் கொடுத்து அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்றதுக்கே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி மாயை நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. இல்லாததுக்கு என்ன பேரு, அதுக்கு எதுக்கு ஒரு பேரு கொடுக்குறீங்க? அதுதான் இல்லையே, இல்லாத இல்லாதது போனா அப்புறம் அதுக்கு பேர் அது? இது எனக்கு சொல்ல தெரியலையே, இது எனக்கு புரிஞ்சுக்க தெரியலையே, பெரியவா அதை பத்தி எனக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட எவ்வளவு தெளிவா வெளியூர்ல இருந்து வந்து, அதுவும் ரஷ்யா மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல இருந்து வந்து என்ன சிந்தனை, இவன் முமுக்ஷு மோக்ஷ தலைன்னு ஆசைப்படுறான். அதனாலதான் பெரியவா அவனுக்கு அப்படியே போய்ட்டு பதில் கொடுக்குறான், உனக்கு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு மோக்ஷம் உண்டு அப்படிங்கிறான். அந்த அந்த அழகான பதில வாயினா இப்ப பெரியவா பதில் சொல்றான். விசிஷ்டாத்வைதத்தை ஃபாலோ பண்றவாளும் ஒரு விதத்துல அவளும் அத்வைத்திகள் தான், ஒரு விதத்துல சொல்லணும் அவள், அவ்வளவுதான். அவ வந்து நல்ல குவாலிபிகேஷன் இருக்கிற மானிஸ்ட். மானிஸ்ட்னா ஒரே ஒரு விஷயத்தை மாத்து தேடிட்டு போறவான்னு அர்த்தம். அந்த நல்ல குவாலிபிகேஷனோட ஒரே விஷயத்தை தேடிட்டு போற மாதிரிதான் அவ இருக்கா. அவளுக்கு மகா நாராயணன் தான் எல்லாம். அந்த பாவத்துல அவ சொல்றா, சுவாமிய பார்த்து நம்ம ஜீவாத்மா பரமாத்மா அடையணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோட விசிஷ்டாத்வைத்தக்காரா போயிட்டு இருக்கா. அவ மோனிஸ்ட், இங்கிலீஷ்ல மோனோனா ஒண்ணுன்னு அர்த்தம். அந்த காலத்துல கேசட்லாம் மோனோலாம் சொல்லுவோம், மோனோன்னு தனி ஒண்ணுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவ ஒரே ஒரு இது பார்த்துட்டு அவ போயிட்டு இருக்கா, அவ்வளவுதான் அவளை சொல்லும். அவளும் ஒரு விதத்துல அத்வைதிகள் தான். நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மாயைய வந்து கடவுளோட பிரம்மத்தோட உடம்பா நினைச்சுக்கோ, கடவுளோட பிரம்மத்தோட உடம்புன்னு நினைச்சுக்கோ. எது சத்தியமோ அந்த சத்தியம்தான் மாயையா உலகத்துல பிரபஞ்சமா தன் ஆக்கின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. இப்போ உனக்கு புரியும், பிரபஞ்சத்தை ஆக்கின்னு இருக்கிறது எது, அந்த மாயையை ஆக்கியிருக்கிறது எது அப்படின்னா, எது சத்தியமோ அதுதான் மாயையா தன்னை இங்க வெளிப்படுத்திக்கிறது, பிரபஞ்சமா தன்னை வெளிப்படுத்துறது அப்படிங்கிற. அப்புறம் இன்னும் புரிய வைக்கிறதுக்கு சொல்றா, சக்கர பாகுல நிறைய காய்கறிகள் மாதிரி பண்ணுவா. சக்கர பாகுல நிறைய காய்கறிகள் பண்ணிருப்பா பாக்கிறதுக்கு. ஒரு குழந்தை அதை பார்த்த உடனே இதெல்லாம நிஜமான காய்கறிகள் தான் அப்படின்னு நினைச்சுக்கும், அதுக்கு தெரியாது. அது இது நிஜமான காய்கறிகள் தான் இது நினைச்சுக்கிறது உண்மை இல்லை, தப்பான ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் தான், அந்த நாலேஜ் தப்பானது தான். ஆனா இந்த சைல்டு வளர்ந்த அப்புறம், விவரம் தெரிஞ்ச அப்புறம், அதுக்கு உண்மைகள்லாம் புரியுற காலம் வந்த அப்புறம், இது எல்லாமே சக்கரை தான், இதுல வந்து வெஜிடபிளே இல்ல, இது காய்கறியே இதுல இல்ல, காய்கறி மாதிரி தோற்றத்துல சக்கரையால பண்ணப்பட்டதான் இதெல்லாம், உள்ள இருக்கிறது ஒரே வஸ்து தான், சக்கரை தான், காய்கறி இல்ல அப்படின்னு வளர்ந்தப்பறம் அது தெரிஞ்சுக்கும். இதையேதான் எப்படி சொல்றோம் அப்படின்னா, எது உண்மை இல்லையோ அது இருக்கிற மாதிரி சத்தியம் மாதிரி நமக்கு காமிக்கும். நம்ம சத்தியம் என்ன தெரிஞ்சப்பறம், எது நம்ம சத்தியம் மாதிரி காமிச்சதோ, தன்னை காம் சத்தியம் மாதிரி காமிச்ச விஷயம் தானா மறைஞ்சு போயிடும். எங்க சம்பிரதாயத்துல ஒன்னு சொல்லுவோம், கையத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சுப்பான், பயப்படுவான்,
ரொம்ப சரியான வெளிச்சம் இல்லாத இடத்துல அவன் அது பொய்யாதான் இருக்கு, அது பாம்பு தான். ஆனா அந்த பாம்பை பார்த்தா அவன் எப்படியெல்லாம் பயப்படணுமோ, எப்படியெல்லாம் அதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணுவானோ அதெல்லாம் அப்படியே பண்ணுவான். கொஞ்சம் வெளிச்சம் வந்தப்புறம் பார்த்தா அது வெறும் கயிறுன்னு தெரிஞ்சிடும். இந்த உண்மை, நிஜமான உண்மை அது கயிறு தான் தெரிஞ்ச உடனே பழைய உண்மை இருக்கே பொய்யான உண்மை பாம்புங்கிறது அது தானா மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி வெஜிடபிள் பல காய்கறிகளா தோற்றம் அளிச்ச சக்கரை, சக்கரை தாங்கிற நாளில் இந்த குழந்தைக்கு வந்துருத்தனா இது காய்கறி இல்லைங்கிறது சுலபமா தெரிஞ்சுன்றும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. உனக்கு இப்படி சொன்னாலும் புரியாதுன்னா இன்னும் கொஞ்சம் யோஜனை பண்ணு. உலகத்துல பல பல வகைகள்ல நீ உலகத்தை பாக்கற, உலகம் பூரா காரியம் காரியம் பல விஷயங்கள் பல வஸ்துக்கள் எல்லாத்தையும் பாக்குறப்பா, இது எல்லாமே பிரம்மத்தோட பிரம்மம் தான், எல்லாமே பிரம்மம் தான். இந்த பிரம்மம் வந்து பல ரூபங்கள்ல தன்னை அப்படி வெளிப்படுத்திக்கிறது, தன்னை அந்த நிமிஷத்துக்கு அது வெளிப்படுத்திக்கிறது. நமக்கு அந்த அது வெளிப்படுத்திக்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. சத்தியம் தெரிஞ்சுடுத்துனா பிரம்மத்தோட சத்தியம் நமக்கு தெரிஞ்சுடுத்துனா அது வெளிப்படுத்துற விஷயம் தானே இது அப்படின்னு வெளிப்படுத்தின எல்லா விஷயங்களும் மறைஞ்சு போயிடும். வேற பாஷையில் சொல்லணும்னா கற்பிதமான உலகம் உன்னை விட்டு மறையும், உன் மனசு நாசமடையும், மனதில் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் உலகம் உன்னை விட்டு தானாக மறைந்துவிடும். ரமண மகரிஷியோட ஆழங்கள் அப்படி அனாயாசமா வெள்ளக்காரனுக்கு சொல்லிட்டு இருக்கா பெரியவாங்க. கற்பிதம் தானே உலகம், ராத்திரி தூங்குற போது எங்க போச்சு உலகம், யாரை பார்த்து அழுத, யாரை பார்த்து பேசுற, யாருக்கு ஜெய போட்ட, யாரை திட்டிர, தெரியலையே உனக்கு, போன மாதிரியில தூங்கிருக்க, எங்க போச்சு உன் மனசு அப்போ, எங்க போச்சு உன் புத்தி, ஞானம் எங்க போச்சு, எழுந்துக்கலையே, எழுந்துக்கிற போது புழிப்பு வருது. அப்போ இந்த பொய் உலகம் வந்து புடிச்சுக்கிறது எல்லாம் சத்தியம்னு காரியம் பண்ணிட்டு இருக்க. அது அது அந்த அந்த தூக்கத்துல உன் மனசு எந்த நிலையில் இருந்ததோ அதையே விழிக்கிற போது நீ அறந்தா அடைஞ்சுட்டா நீ சகஜ சமாதியில இருக்கலாம். அப்போ உலகம் தானா உன்னை விட்டு மறையும், கற்பிதமான உலகம் தானே மறையும். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, திருமூலர் வாக்கு, அத்வைத ஞானியவர். யானைய பார்த்தானா அதுக்கு அது மரத்தினால பண்ணப்பட்டதுக்கு தெரியாது. யானை ரொம்ப குழந்தை பார்த்தா யானை நன்னா இருக்கே அப்படின்னு தான் சொல்லும். வேலைக்காரன் கொண்டு வந்து தச்சனை கொண்டு வந்து பார்த்தானா என்ன மரத்துல பண்ணிருப்பான், இவன் இது என்ன ரோஸ் விட்டா டீ கூட்ட ரொம்ப நல்லா பண்ணிருக்கானே, நல்லா அழிச்சிருக்கானே, அவனுக்கு யானை முக்கியம் இல்ல, அவன் யானை தான் அவனுக்கு தெரியும். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, ரெண்டு நில. அந்த மாதிரி அந்த ஞானத்தை சொல்றா பெரியவா. சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்றா, உனக்கு இன்னும் சுலபமா சொல்றேன், இந்த மாய நீ ஜீரோவோட சம்பந்தப்படுத்திக்கோ. ஜீரோ இருக்கு இல்ல, எப்படி இருக்கு, ஜீரோ தனியா நின்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது, பூஜ்யம் தான் அது. பூஜ்யத்துக்கு என்ன வேல்யூ, அதான் பூஜ்யமாச்சு, வேல்யூ கிடையாது. ஆனா அந்த ஜீரோ பக்கத்துல ஒரு நம்பர் வந்துடுத்துனா அந்த ஜீரோக்கு வேல்யூ கூடிடுறது. ஜீரோ பக்கத்துல ஒன்னு வந்தா அது பத்து ஆயிடுறது, ஜீரோ பக்கத்துல பத்து வந்தா அது நூறு ஆயிடுறது. அப்போ ஒண்ணுமில்லாத ஜீரோ பக்கத்துல ஒண்ணு வந்த உடனே அதுக்கு வேல்யூ வருது. வேல்யூ இல்லாம இருக்கிறதும் ஜீரோ தான், வேல்யூவா தன்னை காமிச்சுக்கிறதும் ஜீரோ தான். இப்ப நீ மாய பார்த்தா புரிஞ்சுண்டுலாம், ஈஸ்வரனோட பிரதிபலிப்பு தான் மாய, ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டா அங்க மாய கிடையாது, அவசியம் இல்ல அப்படின்னு உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அவளுக்கே உரிய அந்த அந்த தெய்வீகமான ஞான சிரிப்போட மெதுவ ஸ்மைல் சிரிப்பேனாப்டர் இல்ல ஸ்மைல் புன்சிரிப்போட அவ சொல்லி முடிச்சா. அந்த துலா வெனதனமா பண்ணார், சார் ரொம்ப சந்தோஷமாயிரு சார், இதுக்கு மேல இது மேல பேச முடியாது சார், நவ்வ நான் இப்ப புரிஞ்சுட்டேன் சார், மாய ஜீரோ, ஜீரோனா மாய, மாய என்ன ஜீரோ, ஜீரோனா மாய அப்படின்னு குதிக்கிறான். சாமம் சொல்றவாள்லாம் பிரம்மஞானியா இருக்கிற எல்லா சாமம் சொல்றவாள், பிரம்மஞானியா இருக்கிற சாமம் சொல்றவாள்லாம் என்ன சொல்லிட்டு கைய விரிச்சுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போ, அத உலகத்துல சஞ்சாரம் பண்ணுவாளாம். சாமம் சொல்றா என்ன என்ன சொல்லுவாது, ஒரு ஒரு வார்த்தை சொல் கத்தி அப்படியே நடந்து போவாளேவா, அந்த சாமத்தை சொல்லுவான், ஓஹோ பிரம்மம் பிரம்மம் சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த அந்த ஞானத்தடைஞ்ச சாமவேதிகள் எப்படி எல்லாத்தையும் மறந்தது அந்த பிரம்மத்தை நினைச்சுட்டே போவாளோ, அந்த மாதிரி வெள்ளக்காரனா இருக்கிற துலாவுக்கு ஞானத்தை அப்படி பிழிஞ்சு கையில கொண்டு போய் கொடுத்தா அது பரமாத்மா.
துலாவும் பெரிவாடும் பேசினது உலக பிரசித்தி. ஞானிகள்லாம் அதை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் அது. நான் இப்ப புரிஞ்சுட்டேன் சார், நான் இப்ப புரிஞ்சுட்டேன் சார், நான் இப்ப புரிஞ்சுட்டேன் சார், என் அண்ணா புரிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு கண்ணில் தண்ணியோட அப்படியே அவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் வேற எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா சார் கேட்கிறான் பெரியவாளை பார்த்து. ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா சார், எடுத்துக்கோ ஏன் அப்படிங்கிறான். முழு ஞானிகளுக்கு தான் எந்த அகங்காரமும் இல்லாமல் இருக்க முடியும். எடுத்துக்கோ ஏன் அப்படிங்கிறான். எடுத்துக்க முயற்சி பண்றான். அவ இருக்க இடத்துல சரியான வெளிச்சம் இல்லை, சரியா டார்க்கா இருக்கு. அது அவள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அவனுக்கு. அவள்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா போட்டோ சரியா விழாது அப்படின்னு. அவ என்ன கல்யாணம் போட்டா அது கூட்டி கூட்டம் கூட்டமா எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. இவன் தடுமாறான் வச்சுண்டு என்ன வெளிச்சம் போடலையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படி வெளியில வந்தான். போட்டோகிராஃபியில அவ 10, 9, 11 வயசுலயே போட்டோகிராஃபியில அவ நிபுணர். அப்படி வெளியில வந்து நின்னான். அந்த அந்த தேஜோ ரூபி அந்த வெளிச்சத்தில் பாருன்னு அவன் கண்ணில் தண்ணியோட அவன் ஆனந்தமா போட்டோ எடுத்தான். ஆஹா என்ன மனசு, என்ன கருணை, பிரம்மம்னா இப்படி இல்ல இருக்கணும், எங்க போய் தேடணும் நான் பிரம்மத்தை, இங்க பாக்குறேனே அப்படின்னு ஆனந்தப்பட்டு அவன் திரும்பி ஒரு போது அவன் சொல்றான், ஒரு உண்மையான இந்திய மகரிஷியை நான் பார்த்துட்டேன். எவ்வளவு எளிமையான வாழ்க்கை, ஏழையான கிராமங்கள்ல பக்கத்துல வாழறார், ஏழையான கிராம ஜனங்கள் பக்கத்துல வாழறார். ஆனா அவர்கிட்ட இருக்கிறதோ உலகத்திலேயே கிடைக்காத ஹையஸ்ட் பிலாசபி. இது எது பெரும் சத்தியமோ அந்த சத்தியத்தை அவர் வச்சுட்டு இருக்கார். ஆஹா இந்த தேசம் தான் எவ்வளவு கொடுத்து வச்ச தேசம், எப்பேற்பட்டவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கார். ஆஹா ஆனந்தமா இருக்கு, எனக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு ஆனந்தப்படுறான். இந்த மாதிரி சேஜஸ், இந்த மாதிரி ஞானிகள் ஒன்ன பிளஸ் பண்ணாதான் நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் நொடி பொழுது பதில் வரும் உனக்கு. யூ வில் கெட் தி ஆன்சர்ஸ் இன் ஃபியூ செகண்ட்ஸ் மேன் அவன் சொல்றான். பெரும் பெருங்கேள்விக்கு பதில் தெரியாம வருஷங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அவள்கிட்டேந்து வர ஞான ஒளி இருக்கே உனக்கு பதில்களை ஒரு நொடியில கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கறது. அவன் அப்பவும் சொல்றான், இந்த இன்னைக்கு வந்து என் வாழ்க்கையிலே பெரிய பொன்னான நாள். இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு கிடைச்சிருக்கே, நான் என்ன என்ன பண்ணேனே எனக்கு தெரியலையே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவளை பார்த்துட்டேனேங்கிறது என் வாழ்க்கையில பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது, பெரும் ஆனந்தத்தை கொடுத்துடுத்து, என் வாழ்க்கையிலே பொன்னான நாள் இதுதான் அப்படின்னு. ஞானத்தை அடைஞ்ச வெள்ளக்காரனா இருந்தாலும், எந்த ஒரு மதத்தையும் பிடிச்சிக்காதவனா இருந்தாலும், எந்த ஒரு சடங்கையும் கட்டி நிழாதவனா இருந்தாலும், எந்த ஒரு டாக்மாலையும் தன்னை மாட்டிக்காதவனா இருந்தாலும், என்ன அடையணுமோ என்ன தேடணுமோ அந்த தேடல் போன் எந்த பழக்கத்தை வேணா வச்சு அதான் பெரிய அந்த 5 கணக்கு சொல்றான். இதெல்லாமே பிராச்சியமான நம்ம தர்மங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. கிருஷ்ணன் சொல்றான், சோம்பேறி உருப்பிட மாட்டான்டா அவன் பத்தி எனக்கு கிட்ட பேசாத அப்படின்னா தப்பா போட்டுவோம். ஆனா என்னை பத்தி நினைக்கிறானே அந்த நினைப்பு வேணுங்கிறா கிருஷ்ணன் அடிச்சு சொல்றாரு கீதையில. என்னை பத்தி ஒருத்தர் நினைக்கணும்டா, சும்மா இருக்கக்கூடாது. எந்த அதை பத்தி சிந்தனையே இல்லாம, தெய்வத்தை பத்தி யோஜனை பண்ணாம, பரம்பொருளை அடையறதுக்கு முயற்சி பண்ணாம, தப்பாவன முயற்சி பண்ணு, என் திட்டு நான் இல்லைன்னு சொல்லு, எனக்கு கோபமே கிடையாது அப்படிங்கிற அதான் பெரியவா எடுத்து சொல்றாய். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் ஒரு வெள்ளக்காரனுக்கு ஒரு நிமிஷத்துல தன்னோட மகா ஞானத்தினால அவனுக்கு க்ஷேமத்தையும் நமக்கும் கிடைக்காத ஒரு பெரிய உபதேசங்களையும் அவன் மூலமா கிடைச்சோம். ருதோஷ மாமா எப்படி பெரியவாட்ட பக்தி பண்ணாலோ, ருதோஷ மாமா பொறுத்தவரைக்கும் பெரியவா பிரம்மம். அந்த உருவத்து மேல பிரியம் வச்சாலும் அது சாட்சாத் பிரம்ம வஸ்து அப்படிங்கிற அவளுக்கு சந்தேகமே இல்லை. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இந்த ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்றது சர்வஜன்னா என்ன அர்த்தம், எல்லாம் அறிஞ்சவன் அர்த்தம், அவள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குன்னு அர்த்தம். சர்வவியாபியா என்ன அர்த்தம், எல்லா 365 நாளும் 24 மணி நேரம் உலகத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களையும் நிரம்பி இருக்கிறவர் அவர். அவர் ஏமாற்றி ஒரு காரியம் பண்ண முடியாது. அவளை மறந்தோனா அதோ கதி வாழ்க்கை, அவளை ஞாபகம் வச்சுட்டோனா அதோ கதி, வழியில போனாலும் தூக்கி விட்டுருவாங்க. அப்பேற்பட்ட பெருந்தெய்வம் அந்த துலாவுங்கிற அந்த வெள்ளக்காரன் இருந்த ஞான தேடல் நமக்கும் வரணும். ருதோஷ மாமா பண்ற பக்தி மூலமா நமக்கு வந்தாலும் அதே மாதிரி வரலாம். அந்த அனுகிரகம் நமக்கு கிடைச்சி நம்ம க்ஷேமத்தடைய பெரிய அனுகிரகம் பண்ணுங்கிறது பிரார்த்தனை பண்ணிப்போம். சில வேலைகள் இருந்தாலும் 2-3 நாள் சொல்ல முடியல. இன்னைக்கு மறுபடியும் உங்கள்ட்ட சொல்றதுக்கு எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். என்னோட பிரிவா போற்றி, என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பிரிவா அகரணம், மாய பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி.